மாத பொய்கை வல நாடு கண்டு மலை மீது நின்ற குமரா, எனக்கு உற்றார் ஒருபோது ஒரு துணை வேறும் இல்லை உமையால் திருக்குமரனே. தைதாதை தைதாதை தைதாம் வெள்ளிமலை ஆண்டி பெற்ற வெல்முருகன் வேலனொடி, வெள்ளிமலை ஆண்டி பெற்ற வெல்முருகன் வேலனொடி, வேண்டி தூதி போமடியன் பாஞ்சால் அம்மையில நமது வேதனைய தீர்ப்போமடியன் பூஞ்சோல குயிலே, போமடியன் பாஞ்சால மயில நமது வேதனையத்தி போமடியன் பூஞ்சோல மயில, வெள்ளிமலை ஆண்டி பெற்ற வேல்முருகன் வேலனொடி, வேண்டி தூதி போமடியன் பாஞ்சால மயில நமது வேதனையத்தி போமடியன் பூஞ்சோல குயில, ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நீலமயில் இருந்தோலன், நீலமயில் இருந்தோலன் விட்டுவிட கூடாதடி அந்த வேலவனை பெருமணம் ஆகாதடி. மன்னா அழுதழுகைக்கு மார்போடு அனைத்து சீர்த்து சிரிப்பிற்கு செல்லமாய் கிள்ளி, அம்மா செல்லமாய் கிள்ளி உன்னை சோரோட்டி அன்பனும் அழுதை ஊட்டி வளர்த்து அழகி மனவாழ்வு காண மகள் வந்து மகளை மனமேடையில் தான வாழ்ந்து கொடுத்து அம்மா கொடுத்தே தாய் தந்தை பெரிதா, அம்மா தாய் தந்தை பெரிதா அல்லது கட்டிய கணவனுக்காக காலமெல்லாம் நான் அடிமையாய் வாழ்வது முறையா சுவாமி கூறுங்கள். அடிமையா வாழ்வது முறையா சுவாமி கூறுங்கள். கல்லானாலும் கணவந்தானே, கல்லானாலோ கணவந்தானே ஒரு பெண்ணை கல்லாக நினைக்காத வரையில், கல்லானாலோ கணவந்தானே ஒரு பெண்ணாலும் அவன் அவனை உள்ளாக கல்லானாலும் அவன் கணவந்தானே ஒரு வெள்ள கல்லாக நினைக்காத தாதை 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 தெய்தாம், பெண்ணாக பிறந்தாலும் மனசிதானே மனைவியாக பிறந்தாலும் மாறினாலும் அவள் மனித ஜென்மம் தானே. அவளுக்கும் ஆசை கனவு பாசம் கோபம் சோகம் இன்பம் துன்பம் என்று அனைத்து உணர்ச்சிகளும் உண்டல்லவா சுவாமி? அனைத்து உண்டோ அல்லவோ? கண்ணை பாரு வராமட்ட மாதிரி. இந்த மாதிரி ஒரு நாளும் வருத்தப்பட்டு இல்லையே. ஏண்டா ஜனா, நீ எதுக்குடா குட்டி போட்ட போற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அலையிற?
கொண்டாட்டிய பாரு, அமுக்கணி மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்கிறா. இப்ப என்ன சித்தி பண்றது, நாளை காத்தால கூட அந்த மேஸ்திரி காசு கொடுக்கலன்னா நான் எடுத்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சோத்துக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான். நீயும் நானும் இந்த அலைச்சல் அலையிறமே, வாய திறந்து ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேக்குறாளா? அவ்வளவு நெஞ்செழுத்தம். நீங்க என்ன சொல்றீங்க அத்த? பாத்துமா பாத்து, வாயிலிருந்து முத்து உதுந்துற போகுது. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அத்த. அது சரி, பொண்ணு மரியாளாம் பாப்பா, ராத்திரி 9 மணிக்கு மேல போடுவாளா சாப்பா. உன் புருஷன் பணத்துக்கு அப்படி இப்படி கஷ்டப்படுறானே அப்படிங்கிறது சொல்ல வந்தேன். எது உனக்கு புரியலையாக்கும்? இதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அத்த. என்னம்மா நடிக்கிற போடுற, எப்படி அம்மா இந்த மாதிரி நடிப்பு? நாம போறாதுப்பா. ஏன் வீசி வீசி நடக்கிறிய? அந்த கையா கேக்குறது அது மாதிரி சொல்லிட்டு போகுது. ஏண்டாப்பா இந்தாங்க இந்த வளையல உங்க அவசரத்துக்கு வச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொண்டாட்டி வாயில போற மாட்டேங்குதா? அவளுக்கு என்ன சித்தி, அவசரப்படுறது நாம தானே. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி வளையல எல்லாம் கழட்டி கொடுத்தேன்ல, இது பூர்வீக சொத்து, அதான் யோசிக்கிறேன். முதலுக்கே மோசம் வந்துரு நான் பயந்துட்டு இருக்கேன். உனக்கு பூர்வீக சொத்து பெருசா போயிடுச்சா? அடே மயிலே மயிலே, நான் இறக்கப்படாதுப்பா. புருஷனா லட்சணமா போய் புடுங்கிட்டு போவியா? கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிய, சும்மா பிஸி பண்ணிருக்க. எதற்கு இப்படி தண்டிக்கிறீர்கள் நாதா? நான் என்ன தவறு செய்தேன்? காசுதான் வேணும், அன்பு வேணும் பண்பு வேணும், பணம் காசுதான் வேணும். பணம் காசு இல்லாமல் நீ வாழவே முடியாதடி, நீ வாழவே முடியாதடி. அடியே பணம் காசு இல்லாமல் நீ வாழவே முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா. இங்க பக்கத்துல ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், ரொம்ப நாள் கடன். ஊர்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். பக்கத்துலதானே பொண்ணு வீடு, அப்படியே பாத்துட்டு போதான் வந்தேன். அதனால நான் இருந்துட்டு உங்க பொண்ணு நீங்க பாத்துட்டு போங்க, நாங்க ஒண்ணு சொல்லலையே. சம்பந்தி, நான் சொல்றத இப்ப நீங்க கொஞ்சம் காதுல வாங்கிக்கணும். ஒரு வாரமா அடிச்ச மலையில மணல் முடியும் சிமெண்ட் முடியும் அப்படியே நானஞ்சே போயிடுச்சு. புள்ள ஏகப்பட்ட நஷ்டத்துல இருக்கான் போங்க. மருமகனுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மாமனா இருக்கு இல்லையா? இந்த நஷ்டத்தினால என் மான மரியாதை தொழில் கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. எல்லா பொருளும் கடனுக்கு வேற வாங்கிட்டேன். இப்ப நான் உனக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. வருத்தப்படாதீங்க மாப்பிள, தொழில் இதெல்லாம் சகஜம்தான். எதுக்கும் ஒரு தடவை நேர்ல போய் எல்லாரையும் பார்த்து பேசுனீங்கன்னா சரியா? சம்பந்தி, அவ எல்லாரையும் பார்க்க வேண்டியவங்களெல்லாம் பார்த்து. ஏண்டா ஜனா, நீ ஏண்டா புலம்பிக்கிட்டு இருக்க? அது விஷயமா தான் இந்த மாமனார் கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க காப்பு சாப்பிடுங்க. அப்பா, நீங்க யாரையோ பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, புறப்படுங்கப்பா. என்னடி ஒரே முட்டா பசப்புற? உன் புருஷனுக்கு இப்ப மான பிரச்சனை, அது 50,000 ரூபாய் இருந்தா தான் தீரும். அந்த 50,000 ரூபாயை கொண்டுகிட்டு ஒப்பாவே தெய்வாதீனமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அத வாங்கி அவங்கிட்ட கொடுக்காம என்னமோ அப்பா அப்பான்னு ஒரே குட்டா போல புரிய. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சரியா தாண்டியம்மா பேசுறேன். இது எப்படி பேச சொல்றேன்? இனிமே நான் எப்படி பேசணுங்கிறத நீ வேணா காத்து கொடுத்தாய். அப்பா நீங்க புறப்படுங்க. என்னடி இது,
உன் புருஷன் மேல கொஞ்சம் கூட பாசமில்லாம பேசுறிய, அவர் கொடுத்தாலும் நீ கொடுக்க விட மாட்ட போல இருக்க. கபார், அந்த பணத்தை வாங்கி ஒழுங்கா உன் புருஷன் கிட்ட கொடுத்தா நீங்க இரு, இல்ல உங்க ஒப்பரோட சேர்ந்து நீ மூட்டையே கட்டு. என்ன மாதிரி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு பாருங்கம்மா, எனக்கு முதல்ல என் பொண்ணு, அப்புறம் தான் மத்த எல்லாம். நீங்க சொன்னதே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. அப்பா கொண்டு வழி அனுப்பிச்சுட்டு சீரிழந்து சிறிது குறைந்து வந்தாலும் அடி ஸ்ரீதேவி அல்ல உன்னை மூதேவி என்றாலே அழைப்பேன். என் எதிரிலே நிற்காதே, போ பிறந்த வீட்டை சென்று பொருளோடு திரும்பி வா. என்ன கேளுங்கிட்ட காசு வாங்கல உங்க வீட்டு விஷயம் தெருவுக்கு வந்தா நாலு பேர் கேட்காதமா செய்வாங்க. பாவம், ஒரு அப்பாவி பொண்ணை போட்டு தன அடிச்சுக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவளுக்கு என்ன வக்காலத்தா தலையெழுத்து? எக்கடாவது கெட்டு போங்க. எனக்கு என்ன போடா, ஏன்டா வந்து நின்னு பேசினி? அவன் உனக்கும் அவனுக்கு இன்னடி சம்பந்தம்? உன்ன சொன்னா அவனுக்கு கோவம் வருது? என்ன விஷயம் கிட்ட பாருங்க, என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா இந்த மாதிரி அநியாயமா பேசாதீங்க. நீலி கண்ணீர் படிக்க ஆரம்பிச்சுட்டா கண்ணா, இனிமே நாம இவளை இங்க வச்சிருக்க போறாரு. நல்லா உதச்சு அப்ப விட்டு அனுப்ப, பணத்தோட திரும்ப நானே போறேன். வரலா குணமா தான் வருவேன். ஏம்மா பணமா குணமாங்கிறது ஒப்பந்த கையில தான் இருக்குது. போ போ. பணத்துக்கு உன்னையே நம்பி இருக்கிறப்பா, கடைசியில இப்படி கால வாரிக்கு செல்லுக்குன்னு நான் என்னப்பா செய்ய? என் நிலமா அப்படி? யாருங்க அவரு? அட, இந்த ஆளு பொண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுத்தான். அந்த ஆளு பணம் பணம்னு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கான். இந்த ஆளு பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஊரு பூரா கடை வாங்கிக்கிட்டே இருக்கான். கடை வாங்காத இடமே இல்லை. ஓ அப்படியா? ஆமா ஆமா. தப்பா வீட்ல இல்லீங்க? இதோ பாருப்பா, உனக்கு கடன் கொடுக்கறது பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ இப்படி கடனை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உமாப்பிளையும் கேட்டுக்கிட்டே இருப்பான், உன் பொண்ணு அழுதுகிட்டே வந்து நிப்பான். இதுக்கு ஒரு நல்ல முடிவு யோசிப்பான். இந்தாப்பா தைரியமா போயிட்டு வா. வரம்பா. பாரதி,
தம்மா மா, இனிமே யாருக்கிட்டையும் போய் பணம் கேட்க முடியாதும்மா. எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியாச்சும்மா. அப்பா, நானே இனிமே பணம் கேட்டு தொந்தரவு கொடுக்க மாட்டேன்ப்பா. ஆடிச்சாலும் ஓதிச்சாலும் நான் அங்கேயே இருக்கேன். அப்படி சொல்லாதம்மா. இல்லப்பா, என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க படுற கஷ்டத்தை என்னால பொறுத்துக்க முடியலப்பா. அத விடுமா, கவலைப்படாத. ஏம்மா, உன் வீட்டுக்காரரு ஏதோ கான்ட்ராக்ட் எடுக்கிறாருன்னு சொன்னியே, அதுல ஏதாவது வருமானம் வருதா இல்லையா? ஏன்பா, என்னமா உங்களுக்கு புரியல? உங்ககிட்ட இந்த பணம் கறக்கணுங்கிறதுக்காக வியாபாரங்கிற வார்த்தைய அவங்க பயன்படுத்துறாங்க. அவரோட சித்தி பேச்ச கேட்டுட்டு தான் அவரே எல்லாமே செய்றாரு. தனி குடித்தனம் போறதுக்கு நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். ஏதோ பேசணும் சொன்னியா? சொல்லு. வந்து சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. சொல்லுமா. நாம தனி குடுத்தன போலாமான்னு. தனி குடுத்தனுமா? நீயும் நானும் தனியா வா. அப்ப சித்தி? அது இல்லைங்க, எனக்கும் அத்தைக்கும் சரியா வரமாட்டேங்குது. சண்டே எல்லாம் வருது. அதான், அதனால சித்திய மட்டும் இங்க தனியா தவிக்கி விட்டு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ன்றியா? நான் அப்படி சொல்ல வரலங்க. வேற என்னதான் சொல்ற, புரியுற மாதிரி சொல்லுமா. என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? புரிஞ்சுக்கிறேன், சரி சொல்லு. அது இல்லைங்க, நாம தனி கொடுத்தனும் சித்தி. தலகாணி மந்திர சித்தி. சித்தி, சரி நீ வா சித்தி, நீ வந்து உட்காரு, நம்ம பேசலாம். முதல்ல உட்காரு. என்னங்க, குப்புசாமி கிட்ட கடன் வாங்கிருந்தோமே, அவர் வந்துட்டு போனாரு, என்ன செய்ய போறீங்க? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஒரு கடனா தான் ஞாபகம் இருக்கும், ஊரெல்லாம் கடன். என்ன ஆச்சு சொல்லுமா? அப்பா, அம்மா தலைய வலிக்குதுமா. அப்பா, தனி குடுத்தன போலாமான்னு கேட்டதுக்கு
மன்னிச்சிருமா, உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான். தனி குடுத்தனம் போகலாங்கிற யோசனையை சொன்னதே நான் தானேம்மா. அப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வு எடுத்துக்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். தூங்குமா, தூங்கு. அடிச்சு போட்டதும் இல்லாம ஆஸ்பத்திரியிலயும் வந்து பாக்காம இருக்காங்களே இவங்கெல்லாம், என்ன மனுஷங்களோ. போங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதாம்மா நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க போறேன்? எனக்கு ஒண்ணு புரியல. ஏமா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நானும் அம்மாவும் உன்னை தாங்கிப்போம். ஆனா எங்க காலத்துக்கு அப்புறம் நீ என்னமா பண்ண போற? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்பா, வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். மனுஷனா இல்லாத புருஷன் எனக்கு வேண்டாம்ப்பா. இது இல்லையா உனக்கு இரக்கம் இல்லையா? இது இல்லையா உனக்கு இரக்கம் இல்லையே? அன்பு என்றும் உன்னிடமே பிறக்கவில்லையே? அன்பு என்னும் உன்னிடமே பிறக்கவில்லையே? இது இல்லையே இரக்கம் இல்லையே? அன்பு என்றும் உன்னுடனே பிறக்கவில்லையே? தேவையில்லையே இந்த வாழ்க்கையா? தேவையில்லை இந்த வாழ்க்கையா? எனக்கு தேவையில்லையே இந்த வாழ்க்கையா? எனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கையா? உன்னை போன்ற உன்னை போன்ற கணவனுடனே முதலில் பெண்ணை பெண்ணாக பார்க்காமல், முதலில் பெண்ணை பெண்ணாக பார்க்க நீங்கள் திரும்பினா மனம் திரும்பி, நீங்கள் திரும்பினா மனது திரும்பி மனிதனாயே ஐயா மாறுமையா, மனிதனாக ஐயா மாறுமையா, நீ மனிதனாக ஐயா மாறுமையா? தாதை 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 தெய்தா நான் மாறவே முடியாது போடி. நீ திருந்த மாட்டாய் என்று நன்றாக தெரியும். உனக்கு நான் அன்னையாக சோறுட்டி, தாயாக தாளாட்டி, தந்தையாக சீராட்டி, நல்ல மனைவியாக நான் வாழ நினைத்தாலும் நீ மாறவே மாட்டாய். அதனால் உனக்கு நான் அடங்கி போகவோ அடிபணியவே மாட்டேன். ஆனாலும் நான் உன்னை ஆதரிக்க ஐய மாட்டேன் ஐயா, ஆனாலும் அடிபணிய ஐய மாட்டேன் ஐயா, ஆனாலும் நான் உன்னை ஆதரிக்க ஐயா மாட்டேன் ஐயா. அடியே, நான் இல்லாமல் நீ தனித்து வாழ முடியாது அடி. அப்படி நினைக்காதே, அறிவொளி இயக்கங்கள் ஆயிரம் உண்டு நாட்டில். அறிவொளி இயக்கங்கள் ஆயிரம் உண்டு நாட்டினிலே, அறிவொளி இயக்கங்கள் ஆயிரம் உண்டு நாட்டினிலே. அங்கே ஒரு பெண் எவர் துணை இன்றி தனித்து வாழ கல்வி
தொழில் எல்லாம் கற்று தருகிறார்கள். நானும் அறுவழி சென்று அவ்வாறே வாழ்வேன். அங்கேயும் அறுவழிக்கு சென்று நானும் ஐயா வாழ போறே. தாதை 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 தெய்தாம். அம்மா நான் போயிட்டு வரேன்ப்பா. அசலதம் பண்ண நல்லரும்மா வரேன். போயிட்டு வாமா. என்னங்க நேத்துல இருந்து உங்க பொண்ணுகிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. சதா எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிற உங்க பொண்ணு இன்னைக்கு தான் புருஷன் தன்னை வாழ வைக்கலையேங்கிற கவலையே இல்லாம சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்கா. என்னாச்சு அவளுக்கு? நேத்து ராத்திரி நம்ம ஊர்ல கூத்து பார்த்ததுல இருந்து அவ மாறி இருக்கா. ஏதோ அறிவொளி இயக்கமா, அதுல இந்த சுய வேலை வாய்ப்பு படிப்பு இத பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதனால ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் ஒரு பொண்ணு தனியாவே எதையும் சாதிக்க முடியுங்கிற மன உறுதியும் வந்திருக்கு. அந்த நம்பிக்கை அவளை வாழ வைக்கும். அது போதும் எனக்கு. இப்ப அவ தன் சொந்த கால நிக்கணுங்கிற நம்பிக்கையில அறிவொழியை நோக்கி போயிட்டு இருக்கா. போட்டோம், அவ போக்கிலேயே போட்டோம். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அறிவொளி அறிவு ஒளி அறிவொளி இயக்க வகுப்பிற்கு வந்திருக்கும் உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது அறிவொளி இயக்கத்தில் உங்கள் அறியாமை அகற்றப்படுகிறது, அறிவு ஒளி ஏற்றப்படுகிறது. இங்கே முதலில் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. நீங்கள் இந்த சமுதாயத்தில் தனித்து நின்று வாழ பின்பு தொழில் கல்வியும் கற்றுத்தரப்படுகிறது. இவைகளை பயன்படுத்தினால் எவர் துணையுமின்றி உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கலாம். நாம் இப்போது அறிவு ஒளியை ஏற்றுவோமா?